ஹாய் அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம சென்னையில பஸ் டாக்ஸி மாதிரி கேபிள் கார் வரப்போதாம். என்னது கேபிள் காரா? இது நல்ல விஷயமா இருக்கே, நீங்க கொஞ்சம் டீடைலா சொல்லு பாக்கலாம். ஆ சொல்றேன், இன்னும் அது நடைமுறைப்படுத்தல, ஆனா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் ரெடி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கா. நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட்ல இருந்து நேப்பியர் பிரிட்ஜ் வரைக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அமைஞ்சிருக்கான். நல்ல ஐடியாவா இருக்கே. இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஆக்சுவலா நம்ம நகராட்சி துறை அமைச்சர் வந்து சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற ப்ராஜெக்ட்க்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்க, அதுல ஒரு ஐடியாவை வந்ததுதான் இந்த கேபிள் கார் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. ஆமாக்கா, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் நல்லபடியா அமைஞ்சது அப்படின்னா, நெக்ஸ்ட் அடையார் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ற மாதிரியும் நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட்ல இருந்து ராயபுரம் வரைக்கும் ஜாயின் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா சென்னை எப்படி எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு? ஏ, நம்ம மதுரை கூட தான் டெவலப் ஆயிருக்கு. மதுரை டெவலப் ஆயிருக்கா? மதுரையில என்ன விஷயம்? நம்ம மதுரையில மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒண்ணு புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமாக்கா, அதுதான் போன வருஷமே சொன்னாங்களே மதுரையில மெட்ரோ ட்ரெயின் வரப்போதுன்ற மாதிரி. ஆமா சொன்னாங்க, ஆனா இந்த வருஷம் அதை நடைமுறைப்படுத்த போறாங்க. பரவாயில்லையே, மதுரையில இருக்க டிராபிக்கு இது ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆமா, திருமங்கலம் தோப்பூர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒத்தக்கடை அக்ரிகல்ச்சர் காலேஜ் வரைக்கும் முதல்கட்ட ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகேக்கா? இது எந்தெந்த ஏரியாலாம் கனெக்ட் பண்ணி வருது? இது வந்துட்டு தோப்பூர்ல இருந்து திருப்பரங்குன்றம், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, கோரிப்பாளையம், புதூர், மாட்டுத்தாவணி, நம்ம உயர்நீதிமன்ற கிளை, அதுல இருந்து நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வருது. எப்பா பரவாயில்லையே, அப்ப சீக்கிரமே இந்த ஏரியாவெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி வந்துரும் இல்ல ட்ரெயின்? இல்ல, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோப்பூர்ல இருந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் வரைக்கும் 35 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்து நடைமுறைக்கு வரணும். ஓ, அப்ப இன்னும் கொஞ்சம் டைம் ஆகதா செய்யும். இந்த ப்ராஜெக்ட்னால அடுத்து நம்ம ஊர்லயும் டிராபிக்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அடடே, இது தெரியாம போச்சே. அதான் இப்ப தெரிஞ்சுகிட்டேல, இனிமே தினமும் ஒரு ஒரு செய்தியா தெரிஞ்சுக்கிறதா போற.